Hi, Chella Kutties. Good morning to all. All of you take a science book, second term. Okay, Chella Kutties. Open the page number 54. Today, we are going to learn about, see the class, conservation of water bodies. What? Conservation of water bodies. அதாவது வந்து நீர் நிலைகளை எப்படி பாதுகாப்பது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா? நீர் நிலைகளை எப்படி பாதுகாப்பதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆல் த வாட்டர் தட் வி கெட் கம்ஸ் ஃப்ரம் ரெயின். வென் இட் ரெயின்ஸ் சம் வாட்டர் ஃப்ளோஸ் ஓவர் த கிரவுண்ட் கிவிங் ரைட் டு எங்கெங்க இருக்கும் ஸ்ட்ரீம்ஸ் STREAM ஸ்ட்ரீம்ஸ் அண்டு ரிவர்ஸ். Some water get collected in low-lying areas such as ponds and lakes. Ponds and lakes. The flow of the river is blocked by building a dam across it. Some rainwater seeps into the ground as underground water. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து we get come from rain. நமக்கு வந்து மழை தண்ணி வந்து எப்படி கிடைக்குது? மழை மூலமாக கிடைக்குது. எதன் மூலம் நீர் வந்து எப்படி கிடைக்குது? மழை மூலமாக நமக்கு கிடைக்குது. ஓகேவா? தென் அதாவது வந்து நம்ம அந்த மழை நீர் தண்ணியில் இப்போ எங்கே போகும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம்ஸ் அண்டு ரிவர்ஸ் எங்கே போகும்? அந்த ஓடை பகுதிக்கும் நதிக்கும் அந்த இதுக்கு போகும். அடுத்து எங்கே போகும்? சம் வாட்டர் பார்த்தீங்கன்னா கெட் கலெக்ட் அதெல்லாம் என்ன பண்ணும்? கலெக்ட் பண்ணி லைன் ஃபார் ஏரியா பாண்ட் அண்டு லேக். அடுத்தது எங்கே போகும்? அடுத்து பாண்ட் அண்டு லேக். ஓகேவா? இந்த ஃப்ளோ அப்புறம் நம்ம இப்போ ரிவரில் போகக்கூடிய தண்ணினா பார்த்தீங்கன்னா நதியில் போகும் பார்த்தீங்களா இந்த தண்ணினா வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணி வச்சுருவாங்க. பிளாக் பண்ணி வச்சுருவாங்க. ஒய்? ஏன்னா நமக்கு வந்து அதாவது அந்த இடத்துல பிளாக் பண்ணி வச்சு ஒரு டேம் மாதிரி கட்டி வச்சுருவாங்க. சரிங்களா? அதாவது அது வந்து ஏன் அப்படி கட்டுறாங்கன்னா நம்ம வந்து இப்போ சம்மர் சீசன் வந்து நம்ம தண்ணி வந்து இப்போ நமக்கு அவ்வளோவா கிடைக்காதுல வெயில் காலத்துக்கு. அப்போ யூஸ் பண்ணிக்கிருவாங்க அந்த டேம் இருக்க தண்ணியை அப்போ யூஸ் பண்ணிக்கிருவாங்க. ஓகேவா? சம் ரெயின் வாட்டர் பார்த்தீங்கன்னா அண்டர் த கிரவுண்ட் நம்ம தண்ணி வந்து பிடி நிலத்தடி நீர் சொல்லுவாங்கள்ல அப்பப்போ தண்ணி வந்து உறிஞ்சிக்கிறோம்ல மழை பெய்கிற தண்ணியை தென் ஃபார் அண்டர் கிரவுண்ட் த வாட்டர். ஓகே. அண்ட் செகண்ட் லேக். லேக் இட் இஸ் அ லார்ஜ் ஏரியா ஃபில்டு வித் வாட்டர் சரௌண்டட் பை லேண்ட். இட் இஸ் யூஸ்வலி எ பார்ட் ஆஃப் எ ரிவர் ஆர் சம் அதர் வாட்டர் சோர்ஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ லார்ஜ் அதாவது பேர் கொஞ்சம் லார்ஜ் ஏரியா அதாவது என்னது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய நிலப்பரப்பு அந்த அதாவது என்னது ஒரு பெரிய நிலப்பரப்பு போல் தண்ணி வந்து அங்கே இருக்கும். சரியா? அது சுற்றியில் இடம் இருக்கும், லேண்ட் இடம் இருக்கும், அதை சுற்றியில் என்ன இருக்கும் இடம் இருக்கும். இட் இஸ் யூஸ்வலி பார்ட் ஆஃப் ரிவர் ஆர் சம் அதர் வாட்டர் சோர்ஸ் அங்கே வந்து இருக்கும். அந்த ரிவர் அந்த லேக்கில் உள்ள தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரிவரில் இருந்து வரும் இல்லைன்னா மழை பெய்யுற தண்ணிலாம் அங்கே தான் இருக்கும். ஓகேவா? அண்ட் Bond. A bond is a body of stagnant, S-T-A-G, stagnant, stagnant water. Stagnant waterனா தேக்கம். அதாவது தண்ணி தேங்காத ஒரே இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா பாண்ட் அந்த இடத்துல மட்டும்தான் தண்ணி இருக்கும். சரியா? எய்தர் நேச்சுரல் ஆர் ஆர்டிஃபிஷியல். இட் இஸ் எ ஸ்மாலர் தென் அ லேக். அதாவது வந்து இந்த பாண்டில் உள்ள தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவும் இருக்கும், ஆர்டிஃபிஷியல் நம்மளும் ஆர்டிஃபிஷியலில் நம்மளும் தேவைக்கான பள்ளத்தை கூட நம்மளும் தோண்டிக்கிறலாம். சரிங்களா? அதாவது வந்து என்னது இட் இஸ் எ ஸ்மாலர் தென் லேக். லேக்கை விட இந்த பாண்ட் வந்து சிறுசு தான். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ரிசர்வேர். ரிசர்வேர் என்னன்னா திஸ் ஆர் பியூல்ட் இன் ஏரியா ஆஃப் லோ ரெயின்ஃபால் ஆர் இன் ஏரியாஸ் வேர் தேர் இஸ் நோ மேஜர் ரிவர். மோஸ்ட் ஆஃப் ரிசர்வேர் ஆர் பியூல்ட் யூஸிங் ஸ்டோன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வேர் வந்து எங்கே கட்டுவாங்கன்னா மழை வந்து அவ்வளோவா அந்த இடத்துல வந்து பெய்யாது, அங்கே வந்து மழை வந்து அவ்வளோவா வந்து அது இருக்காது. அதாவது அங்கே வந்து பாண்ட் லேக் இந்த குளம் ஏரின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி பிளேசஸ்லாம் அங்கே வந்து மேக்ஸிமம் இருக்காது. அந்த மாதிரி இடத்துல தான் என்ன பண்ணுவாங்கன்னா ரிசர்வேர்ஸ் வந்து டேம் கட்டுவாங்க. எதனால் கட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஸிங் ஸ்டோன். எதனால் கட்டுவாங்க? யூஸிங் ஸ்டோன் கல்லால் கட்டியிருப்பாங்க. ஓகேவா? இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சத்யாமூர்த்தி ரிசர்வேர் லொக்கேட்டட் இன் திருவள்ளுவர் டிஸ்ட்ரிக்ட் இன் பூண்டி வில்லேஜ். எங்கே இருக்குது? அதாவது திருவள்ளுவர் நகரில் வந்து திருவள்ளுவர் டிஸ்ட்ரிக்டில் வந்து பூண்டி வில்லேஜ் இந்த கிராமத்தில் இருக்குது. அங்கே போனீங்கன்னா இதை நீங்கள் பார்க்கலாம். ஓகே சில குட்டீஸ். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் டேங்க். டேங்க் எ வாட்டர் டேங்க் இஸ் எ கண்டெய்னர் ஃபார் ஸ்டோரிங் வாட்டர் ஸ்டோரிங் வாட்டர் ஃபார் அவர் டெய்லி யூஸ் அதாவது வந்து நம்ம டெய்லி யூஸஸ் நம்ம மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேம் வச்சுருப்போம்ல அதில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுருப்போம்லப்ப நம்ம டெய்லி யூஸஸ் பண்ணிக்கிறோம்ல திஸ் இஸ் அ
dank. Okay. And next one, methods of conserve water bodies. Methods of conserve body. அதாவது நீர்நிலைகளை எப்படி பாதுகாப்புறத பத்தி மெத்தட்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? டீபனிங், டீபனிங் ஆஃப் பான் அண்ட் லேக்ஸ். அதாவது வந்து டீபனிங் ஆழப்படுத்துதல். நம்ம அதாவது வந்து அதனால வந்து நம்ம அந்த லேக், அந்த குளம், ஏரிய வந்து தோண்ட தோண்ட நமக்கு என்ன தண்ணி நிறைய கிடைக்கும். ஓகேவா? அதாவது ஆழப்படுத்துது. ஓகேவா? பிளான்ட்ஸ், பிளான்ட் ட்ரீஸ் அட் த பேங்க் ஆஃப் த லேக் அண்ட் பாண்ட். அதாவது வந்து நம்ம வந்து சேமித்து வைக்கிறது. அதாவது நம்ம நிறைய அங்கே பிளான்ஸ், ட்ரீஸ், அந்த பாண்ட், லேக் சுற்றியும், அந்த ஏரி கொடுத்த சுற்றியிலும் என்ன இருக்கணும், மரம், நிறைய மரம் இருக்கணும். அதாவது அதான் என்னது, பிளான்ட் ட்ரீஸ் அந்த பேங்க் ஆஃப் த லேக் அண்டு பாண்ட். அது சுற்றியில் என்ன இருக்கணும், நிறைய மரம் இருக்கணும். சரியா? அந்த ரெடியூஸ் வாட்டர் பொல்யூஷன். ரெடியூஸ் வாட்டர் பொல்யூஷன்னா என்னது, தண்ணீரை வந்து மாசுபடுத்துறதை வந்து நம்ம கட்டுப்படுத்துறது. சரியா? ரெடியூஸ் வாட்டர் பொல்யூஷன் என்னது, தண்ணீர் வந்து மாசுபடுத்துறத கட்டுப்படுத்துறது. ஓகேவா? அவாய்ட் டிக்கிங் டு மெனி வெல் இன் எ ரீசன். அதாவது அவாய்ட் டிக்கிங் டு மெனி வெல் இன் எ டிக், அதாவது கிணறு வந்து நம்ம என்னக்கூடாது, கிணறு வந்து நிறைய வந்து அங்கங்கே வந்து தோண்டக்கூடாது. அப்படி நம்ம வந்து கிணறு வந்து தோண்ட தோண்ட நமக்கு என்ன ஆகும், அந்த நிலத்தடி வந்து நிலத்தடி சொல்லுவாங்களா, அது வந்து என்ன நமக்கு அந்த இடத்துல தண்ணி நமக்கு இல்லாமல் போயிடும். அதாவது கிணறு தோண்டதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணும். ஓகே சில குட்டீஸ், யூஸ் யுவர் பிரைன் பவர். இந்த The trees in the forest need water to grow. From where do they get the water? அதாவது வந்து நம்ம ஃபாரஸ்ட்லேயும் நமக்கு நிறைய ட்ரீஸ் இருக்கும், அங்கெல்லாம் தண்ணி எப்படி அந்த ஃபாரஸ்ட்டுக்கு தண்ணி வரும்ப்பா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த அதாவது மழை நீர், மழை தண்ணி வருது பார்த்திங்களா, அந்த ட்ரீஸ், அந்த தண்ணி தான் அந்த ஃபாரஸ்ட்டுக்கு வந்து யூஸஸ் ஆகும். ஓகே சில குட்டீஸ்,